ஓம் என்ற வடிவமும் ஆம் என்று ஆத்மாவுள்ளமும் ம் என்பது உயிரினமும் இந்த மூன்றும் கலந்த மும்மூர்த்தியான சுவாமி விநாயகப் பெருமானை போற்றி போற்றி. என்னங்க இன்றைக்கி விநாயகர் பெருமாளுடைய பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். அதுக்கு தான் ஓம் என்ற ரூபம் கொண்டவர் விநாயகர் கடவுள். இந்த ஓம் என்ற வடிவமே நமக்கு ஆத்ம ஜீவ நாமம். இந்த ஆத்ம ஜீவம் நாமம் இதை பிரித்து பார்த்தா அந்த ஓம் என்ற வடிவத்தில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காலம், நேரம், திதி, யோகம் இப்படி வந்து பார்த்திங்கன்னா பல வகையில் உள்ள அடங்கியிருக்கிறது. அது மட்டும் இல்லை, ம் என்ற ஒரு வார்த்தை தான் நம்மளுடைய ஜீவாத்மாவை அணுகியிருக்கு. அதனால் ஓம் என்ற பிரநாமத்தை உடையவர் மும்மூர்த்தி ஸ்வரூபமான அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவன் மும்மூர்த்தி ஸ்வரூபமாக பெற்றவரே விநாயகப் பெருமாள். அதான் முதல் கடவுளான விநாயகப் பெருமாளை வழிபட்டால்தான் மற்ற காரியங்கள் ஜெயமாகும் என்று நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. சரி, இந்த விநாயகர் பெருமாளை எப்படி நம்ம வந்து வழிபட்டால் என்னென்ன யோகம் ஏற்படும் என்பது நம்மளுடைய சித்தர்களுடைய ஓலை சுவடி ரீதியாக நம்ம கிடைந்தெடுத்த ஒரு பொக்கிஷம்தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதை எத்தனை பேர் பயன்பாட்டுக்கு வராங்களோ என்பது தான் நான் சொல்லக்கூடிய கருத்தினை உள்ளது. சரி, இப்போ நம்ம விநாயகப் பெருமாளை எப்படி வழிபட்டால் நல்லது அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்க பார்த்திங்களா, அதுக்கு விநாயகப் பெருமாளுக்கு எல்லா தெய்வத்துக்கும் சரி விநாயகருக்கும் சரி மலர்கள் சொல்லக்கூடிய மலர்கள் மூலமாக அர்ச்சனை செய்து அந்த அர்ச்சனை ரீதியாக நம்மளுடைய பிரச்சனை எந்தெந்த பூக்கள் மூலமாக பிரச்சனை தீரும் என்பது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் பூ சொல்லக்கூடிய எருக்கம்பூ. விநாயகருக்கு பிடித்தமான எருக்கம்பூவை செம்பருத்தி பூ, தாமரைப்பூ, ரோஜாப்பூ இலைகளை இலைகளை குணங்கள் கொண்டது. இந்த எருக்கம்பூ, செம்பருத்திப்பூ, தாமரைப்பூ, ரோஜாப்பூ இந்த இலைகளை கொண்டு பல வகையான மருந்துகளை நம்ம வந்து பணம் தயாரிக்கிறாங்க. அதன் மூலமாக நமக்கு ஒரு சில நன்மைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. முக்கியமாக வசியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தாமரைப்பூவும் ரோஜாப்பூவும் செம்பருத்திப்பூவும் வசியத்துக்கு உடையது. இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா மூன்றை வச்சு நம்ம விநாயகப் பெருமாளை வழங்க வந்தாவே ஒரு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பினை உண்டு. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி, தாமரை, ரோஜா இது மூன்றுமே வந்து பார்த்திங்கன்னா துலா ராசிக்காரங்க, பிறகு வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்க, மேஷ ராசிக்காரங்கள் இந்த விநாயகப் பெருமாளுக்கு செம்பருத்தி, தாமரை, ரோஜா இந்த மூணு கலந்து அவர் அர்ச்சனை செய்தார் குடும்பம் ஒற்றுமை மகிழ்ச்சியாக இருக்கு என்பது இது மூலமாக சொல்லி வச்சுருக்கேன் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எருக்கம் இலை குடும்ப ஒற்றுமை கடாட்சியத்தை கொடுக்கும். ஆச்சுங்களா, ஊமத்தை தலை பொருத்தமான உண்டாகும். அதாவது சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு பெண்ணுக்கோ ஆணுக்கோ வந்து திருமணம் சரியாக நடக்கலை, வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி அவங்க பிரிஞ்சிருக்காங்க, குடும்ப ஒற்றுமையாக குறைவாக இருக்குது, ஒருத்தரை ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மனசு விட்டு பேசிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னு, அதாவது ஒரு குடும்பம் எடுத்துட்டாவே பல வகையான பிரச்சனையும் அதில் உள்ள சேரும். அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து பணம் ஊமத்தைப்பூ. இந்த ஊமத்தைப்பூ வந்து பார்த்திங்கன்னா குடும்ப ஒற்றுமைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லதாக இருக்கும், பொருத்தம் நல்லா சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. பிறகு வந்து பணம் அரசமலை இலை எதிரிகளை அடக்குதல் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அகத்தி இலை துயரம் தீரும், அகத்தி இலை துயரம் தீரும். இறந்த இலை கல்வி ஒன்றாகும். அரளி இலை அன்பு, அரளி இலை அன்பு பெருகும். தால் இலை கோபம் நீங்குதல். கண்டங்கத்திரி இலை செல்வம் பெறுதல். துளசி இலை நல்வரவு அமைய மோட்சம்.
நாய் உருவி இலை, வீரலட்சுமி வம்சம், தேவதாரு இலை சோகம் நீக்குதல், முல்லை இலை காம இச்சை, மாதுளை இலை நற்புகழ் கிடைக்கும், வில்வ இலை இன்பம் பெறுதல், வன்னி இலை முகம் புளிதறுதல், விஷ்ணு கிருத்தி இலை துணிவு நுண்ணறிவு பெறுதல், வெள்ளெருக்கு இலை சௌபாக்கியம் கிட்டும், ஜாதி மல்லிகை இலை கோபம் சாந்தடையும். ஓம் கணபதி வருக, ஓங்கார கணபதி வருக, ரிங் கணபதி வருக, கங் கணபதி வருக, எங்கள் குடும்பம் மேன்மை பெற, வசி 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 மசி மசி மசி, நம சிவாய நம சிவாய, ஓம் கணநாதா நமக, ஓம் கணநாதா நமக.